இருக்கக்கூடிய அனைத்து அரசு துறைகளிலும் 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் வேலைவாய்ப்பு தேடி படித்துவிட்டு 79 லட்சம் மாணவர்களும் மாணவியர்களும் தங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஊதிய குழு என்ற பெயரில் தன்னை வரம்பு மீறி புதிதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு துறைகளில் வேலைவாய்ப்பை பறிக்கும் விதமாக தேவையில்லாத பணியிடங்களை காலி செய்துவிட்டு அவுட்சோர்சிங் மூலமாக எடுப்பதற்கு ஒரு குழுவை ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அலுவலர் ஆதிசேஷய்யா அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு அரசினுடைய மக்கள் நலனுக்கு எதிரானதாகும். வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்க மாணவர்களுக்கு மாணவியர்களுக்கு எதிரானதாகும். வேலைவாய்ப்பை முழுவதுமாக தட்டி பறிக்கிற அந்த செயலை இந்த தமிழக அரசு நியமித்திருக்கிறது. இது ஒரு வகையில் மத்திய அரசினுடைய தூண்டுதலால் ஏற்பட்டிருக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக அரசுலியர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தி வருகிறது இந்த அரசு. இந்த குழுவை உடனடியாக கலைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முதல் கட்டமாக தமிழ்நாடு அரசுலியர் சங்கம் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது. இந்த குழுவை கலைப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்கவில்லை என்று சொன்னால் விரைவில் தமிழகம் முழுவதும் மாணவர்களையும் அனைத்து அமைப்புகளையும் திரட்டி ஒரு பொது மேடையை அமைத்து போராடுவதற்கு தயாராகி வரும். இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசுலே சங்கம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் அது போன்ற பொது அமைப்புகளையும் திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்த திட்டமிட்டு